சரி ஓகே சார், இப்போது அதை பிளேஸ்மெண்ட் பார்ப்போம். பிளேஸ்மெண்ட் அப்படின்றது நம்ம இன்ஸ்டியூட்டில் படித்தாங்க ட்ரைனிங் எடுத்தாங்க அப்படின்னா 100% அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துருவீங்களா? ஸோ நீங்கள் ஜென்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, லேடிஸாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏன் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்களும் திடீர்னு உங்களுக்கு ஐடி கம்பெனிகள் போகணும் ஆசை வந்துருச்சு அப்படின்னாலும் போய்க்கிற முடியும். ஜஸ்ட்டு டிகிரி மட்டும் தான் போதும். ஐடி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் படிக்காமல் வேறு ஏதோ ஒன்று, ஓ மெக்கானிக்கலாக இருக்கட்டும், சிவிலாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களால ஐடிக்குள்ளே வர முடியுமா? தாராளமாக வரலாம். ஓகே, தாராளமாக. அதாவது ஓகே சார், இவ்வளோ ட்ரைனிங் கொடுக்குறீங்க இல்லையா, ஸோ இதெல்லாம் ஃப்ரெஷருக்கு மட்டும், இப்போ புதுசாக காலேஜ் முடிச்சுட்டு இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு மட்டும் கொடுப்பீங்களா, இல்லை 2013-2014 படிச்சிருப்பாங்க ஸோ அவங்களும் ஆசை இருக்கும் ஐடிக்குள்ளே போகணும் அப்படின்ற ஆசை இருக்கும் ஸோ அவங்களுக்கு கொடுக்க முடியுமா? தாராளமாக. இப்போ 2013-14-15 பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்டு, நிறைய ஹவுஸ் ஒய்ஃப், எனக்கு மேரேஜுக்கு அப்புறம் நான் வந்துட்டு படிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டேன், இல்லை ஒர்க் போகிறத ஸ்டாப் பண்ணிட்டேன், பட் இன்னும் ஸ்டில் எனக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, நல்லா படித்த ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு இருக்கவங்களாம் நிறைய ட்ரைனிங் எடுத்து பிளேஸ்மெண்ட் எடுத்திருக்காங்க. நம்மள்ட்ட வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு பிளேஸ்மெண்ட் ஆயிருப்பாங்க இல்லையா? ஆமாம். ஸோ அவங்களுக்கு மினிமம் சேலரி எவ்வளோ கொடுத்துட்டு இருக்காங்க? ஸோ மினிமம் சேலரிங்கிறது ஆவரேஜ் பார்த்தோம்னா 6-10 lakhs பெர் ஆனம்ங்கிறது ஜஸ்ட் லைக் தட் இவங்க எடுக்க முடியும். ஓ, 6 லட்சம் ரூபாயா? 6 லட்சம் ரூபாயிலேருந்து 10 லட்சம் ரூபா சம்பளத்துக்கு சாதாரணமாக பிளேஸ் ஆயிடுவாங்க ஒரு ஸ்டூடெண்ட்டு. என்னங்க சொல்கிறீங்க, 6 லட்சம் ரூபாய் மாதம் 50,000 ரூபா வருது, தாராளமாக கிடச்சிரும் அவங்களுக்கு. ஸோ ஓகே சார், இவ்வளோ சொல்லிட்டேங்க, எனக்கு தெரிஞ்ச கிட்டத்தட்ட யார் வீடு மேலேவும் ஐடிக்குள்ளே போக முடியும் அப்படின்ற ஐடியாவுக்கு வந்துட்டு, ஆனால் இது இன்னொரு சிக்கல் இருக்குது. என்னென்னா, எனக்கு ப்ரோக்ராமிங் தெரியாது. ஒருவேளை நீங்கள் இங்கே ட்ரைனிங்கும் வந்து என் மண்டல ப்ரோக்ராமிங் ஏற்றுக்கிற முடியல அப்படின்னா எனக்கு அடுத்த வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஹாய், ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல்லேருந்து. நீங்கள் படிப்பு முடிச்சு 10 வருஷம் ஆச்சு, ஏதோ ஒரு டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை வீட்டில் பெண்களாக இருக்கீங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, உங்களால் வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பளம் தரக்கூடிய ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போக முடியும். ஸோ அதுக்கு தான் இவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இவங்க யார், இவங்க எப்படி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, நீங்கள் எப்படி ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போக முடியும், 100% ஐடி கம்பெனியில் வேலை கிடைக்குமா, இதை பற்றின முழுமையான விவரங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, பக்கத்தில் பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்ததாக எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, நீங்கள் எந்த ஒரு டிகிரி படித்தாலும் சரி, இல்லை எந்த வருஷத்தில் படித்தாலும் சரி, உங்களால் ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போக முடியும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதுக்கு இவங்க தான் நம்மளை ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ ஹாய் சார். ஹாய் ஹாய். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள், நீங்கள் யார், என்ன பண்ணிக்கிட்டிருக்கீங்க அப்படின்றத சொல்லிடுங்க. ஓகே, என்னோட நேம் சிவபிரகாஷ், யூனிக் டெக்னாலஜிஸ்ன்ற கம்பெனி. ஓகே. ஸோ இது 2009 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. ஓகே. ஹெட் ஆஃபீஸ் இங்கே சென்னையில் தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே. இப்போ 7 இடத்துல பிரான்ச் ஆஃபீஸ் இருக்குது. ஓகே ஓகே ஓகே. இந்த யூனிக் டெக்னாலஜிஸ் அப்படின்னா என்ன சார்? யூனிக் டெக்னாலஜிங்கிறது இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது வெப் டிசைனிங் வெப் அப்ளிகேஷன் கம்பெனியாக ஸ்டார்ட் பண்ணது. ஓகே ஓகே. ஸோ லேட்டராக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ ப்ரெசென்ட் ட்ரைனிங் கம்ப்ளேஸ்மெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே ஓகே. யார் யாருக்கு, எந்தெந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறீங்க? அதாவது ஐடிக்குள்ளே நுழையணும் இன்ட்ரெஸ்ட் இருக்க யாருனாலும் இந்த டெக்னாலஜி படிக்கலாம். ஓ ஓகே ஓகே ஓகே. யாருனாலும் இந்த டெக்னாலஜி படிக்கலாம். சூப்பர் சூப்பர். ஸோ உங்களுக்கு ஐடிக்குள்ளே போகணும் அப்படின்ற ஆசை மட்டும் இருந்தாலே போதும், நீங்கள் இங்கே வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிற முடியும். ஓகேங்களா? சரி ஓகே சார், அப்படியே அந்த ஐடிக்குள்ளே போகணும் அப்படின்ற ஆசை இருக்கு இல்லையா? ஸோ அவங்க ஐடிக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் படிக்காமல் வேறு ஏதோ ஒன்று, ஓ மெக்கானிக்கலாக இருக்கட்டும், சிவிலாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களால ஐடிக்குள்ளே வர முடியுமா? தாராளமாக வரலாம். ஓகே. தாராளமாக. அதாவது இன்ஜினியரிங்னு சொல்கிற கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் இன்ஜினியரிங்ல எனி டிபார்ட்மெண்ட், மெக்கானிக்கல், சிவில், ஏரோநாட்டிக்கல் இந்த ஸ்டூடெண்டா இருக்கலாம், இல்ல நான் இன்ஜினியரிங் சொல்ற எம்எஸ்சி எம்சிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட் மட்டும் கிடையாது, பிகாம், பிபிஏ, பிசிஏ, டிப்ளமோ கேண்டிடேட் கூட இன்னைக்கு மார்க்கெட்டுக்குள்ள ஐடிக்குள்ள வர முடியும் தாராளமா. அவங்க படிக்க வேண்டியது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை ஃபோக்கஸ்டாக படிக்க முடியுமா? ஓகே. ஸோ அதை தான் நம்ம பார்க்கணும். சரி ஓகே சார், இப்போ பார்த்தா அப்படின்னா நீங்கள் கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எந்த ஒரு கோர்ஸ்மெண்ட் சொல்லலை, அது போல் நீங்கள் மெக்கானிக் சொன்னீங்க, சிவில் சொல்கிறீங்க, மற்ற நான் எடிட்டிங் சொல்கிறீங்க இல்லையா, ஸோ இவங்களால படிக்க முடியுமா? தாராளமாக படிக்க முடியும். ஓ, 10th 12th ஜென்ரலாக ஒரு மேக்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டூடெண்ட்டோ இல்லை கம்யூனிகேஷனில் பெட்டராக இருக்காங்க, இந்த இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற ஒரு கான்செப்ட் தெரிஞ்சால் போதும், லாஜிக்கல், மேத்தமெட்டிக்ஸ், இந்த மாதிரி ஒரு ஸ்கில் இருக்கிற ஒரு கேண்டிடேட்னால பிளேஸ் ஆக முடியும், ஈஸியாக ஆக முடியும். நம்மளுமே கம்பெனியில் என்ன பண்ணுறோன்னா ஜென்ரல் டைரக்டாக ஒரு ஜாயினிங்னு இல்லாமல் ஒன் டே டைரக்டாக ஆஃபீஸ்க்கு எவால்யூவேஷன் வருவாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி டாஸ்க்லாம் கொடுத்து அதில் எவ்வளோ பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த டெக்னாலஜி சூஸ் பண்ணுறதுக்கும்
நம்ம சஜஷனாக கொடுக்குறோம். அல்டிமேட்டாக அவர் என்ன டெக்னாலஜி படிக்கலாம், எந்த டெக்னாலஜி படித்தா அவரால் ஈஸியாக பிளேஸ்மெண்ட் எடுக்க முடியுங்கிறத ஒரு எவால்யூஷன் பேஸ் பண்ணி தான் நம்மளும் சஜஷன் கொடுக்குறோம். சூப்பர் சூப்பர், ஓகே சார். ஓகே சார், நீங்கள் வந்து இந்த நான் ஐடி ஸ்டூடெண்ட்டுக்கும் ட்ரைனிங் கொடுக்குறதா சொல்கிறீங்க இல்லையா? ஸோ இந்த ட்ரைனிங் இங்கே ஃபீஸ் வாங்குறீங்களா, எவ்வளோ வாங்குறீங்க? கண்டிப்பாக, அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டை எவால்யூஷன் வர்ற அன்னைக்கு எதுவும் பே பண்ண தேவையில்லை. ஓகே. ஸோ ட்ரைனிங் பற்றி என்கொயரி பண்ணும்போது எதுவும் பே பண்ண தேவையில்லை. ஓகே. ஒன்ஸ் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா, நெக்ஸ்ட் ஒரு டூ டேஸ் எங்களோட ஆஃபீஸ் விசிட் பண்ணதுக்கு அப்புறம் என்னைக்கு ஜாயின் பண்றாங்களோ அன்னைக்கு ஜாயின் பண்ற அன்னைக்கு தான் 20,000 ஃபீஸ் பே பண்ணுவாங்க. ஓகே, 20,000 ஃபீஸ் பே, 20,000 ரூபாய் ஃபீஸ் பே பண்ணுவாங்க. அதுலயுமே அவர் 12th ஃபர்ஸ்ட் குரூப் 12th 80% மேல மார்க் இருந்தாலோ, இல்ல ஒரு இயர் பாஸ் அவுட் குரூப் 1 குரூப் 2 எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணி இருந்தாங்களோ, இந்த ரெண்டுக்குமே ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்றோம் நம்ம. அவர் 10,000 ரூபாய் ஃபீஸ் பே பண்ணா போதுமானது. ஓகே ஓகே, சூப்பர்ல. சோ நீங்க 12th நல்ல மார்க் எடுத்தீங்க அப்படின்னாலே இங்க பாதிக்கு பாதி ஃபீஸ் கட் ஆயிருது. ஸோ ஓகே சார், இவ்வளோ ட்ரைனிங் கொடுக்குறீங்க இல்லையா, ஸோ இதெல்லாம் ஃப்ரெஷருக்கு மட்டும், இப்போ புதுசாக காலேஜ் முடிச்சுட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும் கொடுப்பீங்களா, இல்லை 2013-2014 படிச்சிருப்பாங்க, ஸோ அவங்களுக்கு ஆசை இருக்கும் ஐடிக்குள்ளே போகணும் அப்படின்ற ஆசை இருக்கும், ஸோ அவங்களுக்கு கொடுக்க முடியுமா? தாராளமாக. இப்போ 2013-14-15 பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்டு, நிறைய ஹவுஸ் ஒய்ஃப், எனக்கு மேரேஜுக்கு அப்புறம் நான் வந்துட்டு படிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டேன், இல்லை ஒர்க் போகிறத ஸ்டாப் பண்ணிட்டேன், பட் இன்னும் ஸ்டில் எனக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, நல்லா படிச்ச ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு இருக்கவங்கலாம் நிறைய ட்ரைனிங் எடுத்து பிளேஸ்மெண்ட் எடுத்திருக்காங்க. மெக்கானிக்கல் கோர்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கேன் ஒரு 4 இயர்ஸ், இல்ல ஒரு கால் சென்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், யூஎஸ் யூகே ப்ராஜெக்ட்க்கு சப்போர்ட் பண்ணனால எனக்கு இங்கிலீஷ் சூப்பரா வரும், ஆனா ப்ரோக்ராம் தான் எனக்கு கம்மியா இருக்கும் அப்படின்றதுக்கெல்லாம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இப்ப. இருக்கு, நம்மள்ட்ட வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு பிளேஸ்மெண்ட் ஆயிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு மினிமம் சேலரி எவ்வளவு கொடுத்துட்டு இருக்கு? ஸோ மினிமம் சேலரிங்கிறது ஆவரேஜ் பார்த்தோம்னா 6-10 lakhs பெர் ஆனம்ங்கிறது ஜஸ்ட் லைக் தட் இவங்க எடுக்க முடியும். ஓ, 6 லட்சம் ரூபாயா? 6 லட்சம் ரூபாயிலேருந்து 10 லட்சம் ரூபாய் சம்பளத்துக்கு சாதாரணமாக பிளேஸ் ஆயிடுவாங்க ஒரு ஸ்டூடெண்ட். என்னங்க சொல்றீங்க, 6 லட்சம் ரூபாய் மாதம் 50,000 ரூபாய் வருது, தாராளமாக கிடைச்சிரும் அவங்களுக்கு. ஆவரேஜாக இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்னால ஓரளவுக்கு இங்கே வர்ற 90 working days ப்ராப்பராக ட்ரைனிங் எடுத்தாங்க அப்படின்னாலே பிளேஸ் ஆயிடுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக 12th முடிச்சுட்டு காலேஜ் டிகிரி வச்சுருப்பீங்க, அப்படின்னாலும் நீங்களே ஆவரேஜுக்கு மேலே தான் வந்திருப்பீங்க, உங்களாலையுமே மாதத்துக்கு 50,000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்க முடியும் இங்கே ட்ரைனிங் எடுத்தீங்க அப்படின்னா. சரி ஓகே சார், இப்போது வரக்கூடியவங்க டிகிரி இருந்தால் மட்டும் போதுமா, இல்லை வேறு ஏதாவது டிப்ளமோ இருக்கு இல்லையா, ஸோ அவங்களுக்குலாம் வாய்ப்பு இருக்குதா? ஆ, டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்குது, டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இப்போ பிளேஸ்மெண்ட் கிடச்சிட்ருக்கு. ஓகே, அதான் சொல்கிறேன், இப்போ எந்த டிகிரி ஸ்டூடெண்ட்டு, அவங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன, அவங்க ஸ்கில் என்ன, இதெல்லாம் பார்த்து தான் ஒரு டெக்னாலஜி சூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் சப்போர்ட்டோ இல்லை ஐடி சப்போர்ட்டுன்னு ஒன்று இருக்கும், அதுக்கு எக்ஸ்பெக்டேஷனே பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் தான். கம்யூனிகேஷன் ரொம்ப பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணணும், ப்ரோக்ராம் கம்மியா இருந்தாலும் ஓகே. அப்ப நம்ம வந்து அப்படி மாத்தி சூஸ் பண்ணிக்க கூடாது, நமக்கு ப்ரோக்ராம் கம்மியா இருக்கு பட் ஸ்டில் கம்யூனிகேஷனும் கம்மியா இருக்கு, வேற ஏதோ ஒன்னு மாத்தி சூஸ் பண்ணா கரெக்டா இருக்காது. இப்ப வர்றவங்களுக்கு நீங்க அவங்க அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன செட் ஆகும் செட் ஆகுதோ அதை பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். சொல்லுங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, வந்து உங்களை வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிடுவாங்க, இவர் இந்த பையன் இதுக்கு போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு அனலைஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருங்க. அப்படியே மாற்றி சூஸ் பண்ணாலும் திரும்ப அகைன் டெக்னாலஜி மாற்றினா எக்ஸ்ட்ரா 1 ரூபி கூட சார்ஜ் பண்ண போகிறதில்ல. ஓகே ஓகே, ஸோ சூப்பரில். சரி ஓகே சார், நீங்கள் ட்ரைனிங் சொல்கிறீங்க இல்லையா? ஆமாம். ஸோ ட்ரைனிங்னா நீங்கள் என்ன ட்ரைனிங் கொடுக்குறீங்க? ட்ரைனிங்கில் பேசிக்காக பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வார்ம் அப் செஷன் இருக்கும், அதாவது HTML, CSS, jQuery மாதிரி இங்கே சப்ஜெக்டை ஒரு சப்ஜெக்டுக்குள்ளே லாங்குவேஜுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வார்ம் அப் செஷன், அதுக்கப்புறம் அவங்க என்ன டெக்னாலஜி சூஸ் பண்ணியிருக்காங்களோ லைக் ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், பைத்தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், .NET, ஆட்டோமேஷன் டெஸ்டிங், ஐடி சப்போர்ட், இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாமே பிளேஸ்மெண்ட்டுக்கு இன்னும் அதிக ஸ்கோப்பில் ஒரு டெக்னாலஜி இதை தான் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த டெக்னாலஜி நான் லிஸ்ட் அவுட் பண்ண டெக்னாலஜி எல்லாமே லேர்ன் பண்ணலாம் 90 working days. ஸோ கேண்டிடேட்டு அந்த லேர்ன் பண்ணுற டெக்னாலஜி முடிஞ்சதுக்கப்புறம் மினிமம் ஒரு 20 mock interviews கண்டக்ட் பண்ணுவோம் நம்ம கம்பெனிலேயே. மார்க் இன்டர்வியூங்கிறது இன்டர்வியூட மாடல், எப்படி கம்பெனியில ரியல் டைமா இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்களோ அதை நம்ம கம்பெனியில் இருக்க சீனியர் டெவலப்பர்ஸ் அண்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணவங்களே வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இன்டர்வியூ ஃபியரே இருக்காது, அந்த பயமே இருக்காது அந்த பையனுக்கு. ஓகே ஓகே, இது ஆன்லைன் ஆஃப்லைன் எப்படி எப்படிலாம் அந்த பையன் போய் நாளைக்கு அட்டன் பண்ணுவானோ அதை மாடல் இங்கே ட்ரையல் பார்த்துருவான். ஓகே ஓகே, சாப்பிட்ற பட்சத்தில் நீங்கள் எந்த ஒரு ஐடி கம்பெனிக்கு போனாலும் சரி உங்களுக்கு எந்த ஒரு பயமே இருக்காது. ஸோ பயமே இல்லை அப்படின்னாலுமே மேக்ஸிமம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான், அதில் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறாங்களோ அந்த மிஸ்டேக்கை திரும்ப கரெக்ட் பண்ணுறதுக்கு திரும்ப ட்ரைனிங்கும் கொடுத்துடலாம். ஓகே ஓகே ஓகே, சரி சூப்பரில். சரி ஓகே சார், இப்போது அதை பிளேஸ்மெண்ட் பார்ப்போம். பிளேஸ்மெண்ட் அப்படின்றது நம்ம இன்ஸ்டியூட்டில் படித்தாங்க ட்ரைனிங் எடுத்தாங்க அப்படின்னா 100% அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துருவீங்களா? ஸோ இந்த 100%ங்கிறது நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், அதனால கண்டிப்பாக அந்த 100%ங்கிறது எப்படி மீன் பண்ணலாம்?
இப்போ நான் வந்து 100% பிளேஸ்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படிங்கறது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே எஃபோர்ட் போடணும். எஃபோர்ட் போட்டாதான் பிளேஸ்மெண்ட் எடுக்க முடியும். ஒரு கம்பெனிங்கிறது எந்த இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணலாம்னா, ஒரு ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்றாங்க, ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட் ட்ரைனிங் முடிச்சு பிளேஸ் ஆகிற வரைக்கும் நான் ட்ரைனிங் தரேன். அவருக்கே திரும்ப அதை சொல்லி இந்த இடத்துல மாத்தணும் அப்படிங்கறத நம்ம மோட்டிவேட் பண்ணி அதுக்கேத்த மாதிரி டெக்னாலஜி நம்ம கொடுத்துடலாம். 100% பிளேஸ்மெண்டோட மீனிங் என்னன்னா, நம்ம கம்பெனி சைட்லேருந்து 50%, கேண்டிடேட் சைட்லேருந்து 50% எஃபோர்ட் போட்டால் மட்டும்தான் 100% பிளேஸ் ஆக முடியும். சூப்பர் சூப்பர், ஓகே ஓகே. அப்போ நீங்கள் இன்னொன்று சொல்லுங்க இல்லையா, ஸோ நீங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ணுற வரையுமே இவங்ககிட்ட ட்ரைனிங் எடுக்கலாம். ஸோ அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 100% தான் வருது. அதான் அதான். ஸோ ஓகேங்களா, அந்த ஸ்டூடெண்ட் படித்து பிளேஸ் ஆகணும்னா அந்த ஸ்டூடெண்ட் அந்த பிளேஸ் ஆகிற வரைக்கும் அந்த எஃபோர்ட் போடணும். இப்போ எக்ஸாம்பிள், வேற ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா, அந்த கவர்மெண்ட் எக்ஸாமில் குரூப் ஒன் குரூப் டூ மாதிரி எக்ஸாம்ஸ் நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா, இயரில் ஒரு 3-4 இயர்ஸ் நான் ட்ரை பண்ணேன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த போடுற எஃபோர்ட்டுக்கு ஈக்குவலாக இங்கே போட்டோம், எஃபோர்ட் போட்டோம் அப்படின்னா, இது ஜஸ்ட் மந்த் தான், ஒரு 4 மந்த்ஸ் ட்ரைனிங் எடுத்திருக்கேன், முடியல, 5th மந்த்தில் பிளேஸ் ஆயிடுவாங்க. ஓகே. ஸோ அந்த 1 மந்த் அந்த டிலே கண்டிப்பாக அந்த கேண்டிடேட் அக்செப்ட் பண்ணிக்கணும். பண்ணிக்கணும், சரி ஓகே. ஸோ ஓகே சார், இப்போது இதெல்லாம் சொல்லிட்டீங்க. இது இல்லாமல் எனக்கு என்னன்னா, இப்போ என்ன எங்கள் மாதிரி பசங்களை விட்டுருங்க, இப்போது 2013-14 படித்து பெண்கள் இருப்பாங்க, பெண்கள்லாம் கல்யாணம் முடிஞ்சு குழந்தையோட இருப்பாங்க. ஸோ அதுவும் அவங்க இந்த மதுரை தேனி இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கும் பொழுது இங்கே வந்து படிக்க முடியாது, படிக்கவே முடியாது, இங்கே வந்தும் படிக்க முடியாது. இதுக்கு ஏதாவது நம்மளோட சொல்லி இருக்குதா? கண்டிப்பாக ஆன்லைனில் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறோம். எவாலுவேஷன் ஆன்லைன்லேயே கண்டக்ட் பண்ணி ட்ரைனிங் ஆன்லைன்லேயே எடுத்துடலாம். ஸோ ஓகே, ட்ரைனிங் ஆன்லைன்லேயே கம்ப்ளீட்டாக எடுத்துடலாம். ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ தட் ஆஃப்லைன் ட்ரைனிங்கோட ஆன்லைன் ட்ரைனிங் கம்பேர் பண்ணும்போது ட்ரைனிங் ஈக்குவலாக தான் நடக்கும், எந்த வித்தியாசமும் நடக்க போகிறதில்ல. பட் அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் கண்டிப்பாக ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். கண்டிப்பாக. இப்போ எனக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு ஒரு மெக்கானிக்கல் சப்ஜெக்டை, நான் ஒரு 15 இயர்ஸ் பேக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த பையன், எனக்கு ஒரு மெக்கானிக்கல் சப்ஜெக்டை சொல்லிக் கொடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் அந்த புரியுற அண்டர்ஸ்டாண்டிங் டிஃப்ரெண்ட் இருக்கும். அதை ஆன்லைனில் சொல்லித்தரும் போது அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போ நம்ம 1-2 முறை அந்த ட்ரைனிங் எடுக்கலாம். இங்கேயுமே அது எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் அரேஞ்ச் பண்ணுவாங்க ஆன்லைனில் பொறுத்தவரைக்கும். ஓகே 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 ஓகே. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வந்து ஹவுஸ் ஒய்ஃபும் படிக்கலாம் தாராளமாக. ஹவுஸ் ஒய்ஃப் படித்து 2 கிட்ஸ் இருக்கிறவங்கலாம் பிளேஸ்மெண்ட்டே எடுத்திருக்காங்க. 6 லட்சம் ரூபாலேருந்து 8 லட்சம் ரூபா வரைக்கும் நல்ல பிளேஸ்மெண்ட் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு சூட்டபிளான ஒரு டெக்னாலஜி தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே ஓகே. ஸோ நீங்கள் ஜென்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, லேடிஸாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏன் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்களுமே திடீர்னு உங்களுக்கு ஐடி கம்பெனிக்கு போகணும் ஆசை வந்துச்சு அப்படின்னாலும் போய்க்கிற முடியும். ஜஸ்ட்டு டிகிரி மட்டும் தான் போகும். சரி ஓகே சார், இவ்வளோ சொல்லிட்டேங்க. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட யார் வீடுனாலேவும் ஐடிக்குள்ளே போக முடியும் அப்படின்ற ஐடியாவுக்கு வந்துட்டு, ஆனால் இதில் இன்னொரு சிக்கல் இருக்குது. என்னென்னா, எனக்கு ப்ரோக்ராமிங் தெரியாது. ஒருவேளை நீங்கள் இங்கே ட்ரைனிங்கும் வந்து என் மண்டல ப்ரோக்ராமிங் ஏற்றுக்கிற முடியல அப்படின்னா எனக்கு கிடைத்த வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கா? ஓகே. ஸோ ப்ரோக்ராமிங், அதாவது சின்ன கம்மியான ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிருந்தாலே போதும் அப்படின்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஐடியில். தட் இஸ் ப்ரொடக்ஷன் சப்போர்ட், ஐடி சப்போர்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அங்கே என்ன தேவைப்படும், ப்ரோக்ராம் கம்மியாக தேவைப்படும், அப்போ இன்னொன்று கண்டிப்பாக அதிகமாக தேவைப்படணும் இல்லையா? அது கம்யூனிகேஷன். அப்போ ஒருத்தர் கம்யூனிகேஷன் சூப்பராக மத டங்கே இங்கிலீஷ்ன்ற அளவுக்கு நல்லா ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசுகிற ஒருத்தர்னாலனா, அவருக்கு நம்ம வந்து டெக்னாலஜி கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கொடுத்து பிளேஸ்மெண்ட்ஸ் பண்ண முடியும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஓகே, இங்கே இன்னொரு சிக்கல் இருக்குது. எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, ஆனால் தெரியும் அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு வாய்ப்பு இருக்கா? தாராளமாக. அதான் எல்லா ஸ்டூடெண்ட்டும் வருவாங்க. ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் இருப்பார், மேக்ஸில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுவார், லாஜிக்லாம் நல்லா யோசிப்பார், அவருக்கு இங்கிலீஷ் தான் பேசுறது கொஞ்சம் கூச்சப்படுவார் இல்லை சிரமப்படுவார். அவங்களுக்கு டெவலப்பர் ரோல் எப்பயுமே சூட்டபிளாக இருக்கும். அங்கே கம்யூனிகேஷன் ரொம்ப கம்மியாக தான் எதிர்பார்ப்பாங்க. அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நல்லா ஒர்க் பண்ணாங்கனாலும் சர்வைவல் இன்னும் பெட்டராகவும் இருக்கும். இங்கிலீஷும் வரல, இல்லை ப்ரோக்ராமிங்கும் தெரியல, கோடிங்கும் தெரியல,
இப்படினாலுமே உங்களால் ஐடிக்கு போக முடியும், ஐடிக்கு இதுலேயும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுவும் வருஷத்துக்கு 600,000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்க முடியும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அதான் இந்த இதில் நம்ம சஜஷன், நம்ம சீனியர்ஸோ இல்லை டாப் எம்என்சி கம்பெனியில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட கேட்கும் போது நம்ம பசங்க என்னன்னா அப்படி அவங்க ஒரு டெக்னாலஜி சஜஸ்ட் பண்ணியிருக்கலாம் நம்மளை எவால்வேட்டே பண்ணாமல். ஸோ அப்போ நம்ம இப்போ தப்பினா எதில் ப்ரோக்ராம் கம்மியாக தெரியணும்னு இருக்கத நம்ம தப்பாக மாற்றி சூஸ் பண்ணோம் அப்படின்னா அப்போ தான் ரிசல்ட் கிடைக்காம இருக்கும். எக்ஸாம்பிள், கம்யூனிகேஷன் டாப்ல இருப்பாரு, ப்ரோக்ராம் அவருக்கு பெருசா வராம இருக்கும். அங்க சீனியர்ஸ் யாராவது பைத்தான் நல்லா படி இப்ப கம்மி தான் சூஸ் பண்ணிருக்காங்கன்னா அங்கேயும் பேசிக்கா ப்ரோக்ராமுக்கு எதிர்பார்ப்பாங்க. அதை சூஸ் பண்ணும் போதுதான் தப்பான ஒரு ரிசல்ட்டா இருக்கும். சரி ஓகே சார், இப்ப பார்த்தோம் அப்படின்னா நீங்க சொன்ன எல்லாமே ஓகே. இப்போ திடீர்னு இப்பதான் காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்திருப்பாங்க, படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஒரு பொண்ணு படிக்க முடிக்க 2-3 மாசம் இருக்கும். இவங்களுக்கு ஐடிக்கும் வாய்ப்பு இருக்குதா? தாராளமா, எப்பயுமே ஃப்ரெஷருக்கு அதிகமான ஓப்பனிங் உண்டு. எப்பயுமே அதிகமான ஓப்பனிங் உண்டு. முன்னாடி அந்த பீரியட்ல ஸ்கில் பேஸ்டா ரெக்ரூட் பண்ணுவாங்க, இப்ப ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பேஸ்டா. அதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்ச ஒரு ஸ்டூடெண்டா இருக்கணும்ன்றது இப்ப ஐடி கம்பெனியோட எதிர்பார்ப்பு. அப்ப ஃப்ரெஷர் அதாவது டிகிரி முடிச்சதோட ஸ்டாப் பண்ணாம டெவலப்பர் ரோல்னு சொல்ற ஒரு 3 டெக்னாலஜி அதுல கொஞ்சம் சப்ஜெக்ட படிச்சதோட ஸ்டாப் பண்ணாம ஒர்க் பண்ணிட்டு போனாங்க அப்படின்னா, நம்ம இதுலயே ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸோட போனாங்கன்னா இன்னும் ரிசல்ட்ஸ் பெட்டரா இருக்கும். ஸோ ஓகே ஓகே. ஸோ ஐடியில் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஃப்ரெஷருக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சிருச்சுங்க. ஸோ ஓகேங்க, வீடியோ முடிச்சுக்கலாம். இப்போ எனக்கு இருந்த எல்லா டவுட்டுமே நான் கேட்டுட்டேன். இது இல்லாமல் உங்களுக்கு வேறு டவுட் இருக்கும் இல்லையா? ஸோ அது எல்லாம் கீழே வரக்கூடிய ஃபோன் நம்பரில் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இல்லை நேரில் வரணும் அப்படின்னா அட்ரஸும் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபோன் நம்பர், அட்ரஸ், லொக்கேஷன் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குதோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்துக்கோங்க. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சா அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் வழிபடுத்த நான் உங்கள் அமீர். டாடா, பை பை, சி யூ.